Hi students, welcome to Bright Academy channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான ஒரு 1 hour முன்னாடி நமக்கு கிடைச்ச ஒரு நியூஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நம்ம கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்னா என்ன அப்படினா 12th ரிசல்ட் அண்ட் அந்த விடுபட்ட மாணவர்களுக்கான பரிச்சை என்ன அப்படிங்கறத தான். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க फ्रेंड्सக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த எழுதாத மாணவர்கள் இருந்தாங்க அப்படினா அவங்களுக்கு குறிப்பா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானதா இருக்க போகுது. கல்வி அமைச்சர் இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படினா அதாவது அந்த 35000 மாணவர்கள் எழுதாம இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படி சொல்லிருந்தாங்க. பிளஸ் 2 ரிசல்ட் இவ்வளவு நாள் காலதாமதம் ஆயிட்டே இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்டப்ப அந்த ரிசல்ட் வெளியிடுவதில நிறைய சிக்கல் இருக்கு அப்படிங்கறத என்ன சொல்லிருந்தாங்க கல்வி அமைச்சர் சொல்லிருந்தாங்க. ரைட், அது என்ன சிக்கல் அப்படி நம்ம பார்த்தப்ப சார் வந்து ஒரு அறிக்கையை ரெடி பண்ணிருந்தாங்க. அதாவது பேரண்ட்ஸ் கிட்டயும் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் கேட்டப்ப என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 36000 மாணவர்கள் என்ன அப்படின்னா அந்த பரீட்சை எழுதாம இருக்காங்க. சோ 36000 மாணவர்கள்ன்றது ஒரு சிறிய அளவு கிடையாது, கிட்டத்தட்ட அதிகமான லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அது. இப்ப ரிசல்ட் வெளியிடல ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியிட்டோம் அப்படின்னா அந்த 36000 மாணவர்களோட எதிர்காலம் நிச்சயமாக பாதிக்கப்படும். ஏன் அப்படின்னா இப்ப ரிசல்ட் வெளிவந்தோன்னு எல்லாருமே உடனே என்ன ஆரம்பிச்சிருவாங்க, காலேஜ்ல சீட்ஸ் வாங்கிடுவாங்க. அப்ப அந்த 36000 மாணவர்களோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாயிடும். அவங்களுக்கு நல்ல காலேஜஸா இருக்கட்டும், டாப் காலேஜஸ்லாம் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா ஒரு குரூப் மட்டும் இல்லை, எல்லா குரூப் சம்மந்தப்பட்டவங்களும் இருக்காங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதலை, அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ஸ் எக்ஸாம் எழுதலை, இந்த மாதிரி ரெண்டு விதமான எக்ஸாம்ஸ் வந்து கடைசியில் எழுதாமல் இருக்காங்க. அதாவது பியூர் ஃபர்ஸ்ட் குரூப்பாக இருக்கட்டும், அல்லது ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப் ரெண்டில் உள்ள மாணவர்களுமே இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் காலேஜஸில் அடுத்து ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு பிரச்சனை இருக்கனால தான் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம ரிசல்ட்டை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ரீசனில் 12th ரிசல்ட்டை போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ள அதாவது ஜூலை முடிகிறதுக்குள்ளே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதோட ரிசல்ட் அதாவது இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்த, இல்லை கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா என்னை கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு ஈவினிங் அதாவது ஜூலை 8 அப்படிங்கிற இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அவங்க எழுதி முடித்தாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கே 10 days தான் ஆச்சு. 36000 மாணவர்களுக்கு பேப்பர் கரெக்ஷன்ன்றது ரொம்ப ஈஸியஸ்ட் வேல, கிட்டத்தட்ட ஒரு 3-2 days two to three days மேக்ஸிமம் அந்த பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க மார்க் மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும். அது பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நாள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு 1 weekக்குள்ளே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஜூலை லாஸ்ட் வீக்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ரிசல்ட் டேட்டுன்னு நம்மளுக்கு தெரியல. அப்படி இருக்கப்ப நம்ம இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க முழு மனதோட அந்த பாடங்களை படிக்க ஆரம்பிங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வருமா கஷ்டமா வருமா நம்மளுக்கு தெரியாது, புது கொஸ்டின் பேப்பராக தான் இருக்கும். ஈஸியாக வரும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க படிங்க, நல்ல மார்க் கிடைக்கும். உங்களுக்கு கம்மியாக மார்க் போடுவாங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப கிரேஸ் மார்க் போடுறீங்கன்னா நீங்க ரொம்ப மன உளைச்சல் இருப்பீங்க அப்படின்றனால உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஃபுல் கான்ஃபிடன்ஸோட படிக்க ஆரம்பிங்க, எல்லாருமே ஈஸியாக மார்க் கெயின் பண்ணலாம். ஸோ மீதி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது 11th டுவெல்த் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 12th பாடங்களை படிக்க ஆரம்பிங்க. அடுத்து 12th முடிச்சு போகிறவங்க நீங்கள் வந்து காலேஜ் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. கூடிய விரைவில் நம்ம இன்னைக்கு ஈவினிங் சார் சொன்ன உடனே அனௌன்ஸ் பண்ணணும், செங்கோட்டையன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணணும் நம்ம சேனலில் எக்ஸாம் டேட் என்ன இல்லை ரிசல்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உடனே அனௌன்ஸ் பண்ணலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.